வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினமும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி. முதலில் நேற்றைய கேள்வியை நாம் பார்க்கலாம், அதற்குரிய விடையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேற்று நாம் கேட்டிருந்த கேள்வி வந்து, யாருடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இதுக்கு நிறைய பேர் மிகச்சிறப்பான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. பதிலளித்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆன்சர் என்னென்னா, சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருனுடைய மாமி. சீமோன் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர், நிறைய பேர் பேதுருன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ரெண்டுமே மிகச்சரியான ஆன்சர். நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு சொல்லியிருக்கிறீங்க, உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாங்க, இந்த நாளுக்கான கேள்விக்குள்ள நாம் போகலாமா? இந்த நாளுக்கான கேள்வி, இந்து தேசம் முதல் எத்தியோபியா தேசம் வரைக்கும் உள்ள எத்தனை நாடுகளை அகாஸ்வேரு ராஜா அரசாண்டார்? கேள்வியை நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்து தேசம் முதல் எத்தியோபியா தேசம் வரைக்கும் உள்ள எத்தனை நாடுகளை அகாஸ்வேரு ராஜா அரசாண்டான்? நிறைய பேர் நீங்கள் இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது எங்கே வருது அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் இதற்குரிய ஆன்சர் வருகிறது. நீங்கள் கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிச்சு பதிலை நீங்கள் சொல்லுங்கள். திரும்பமாய் நான் கேள்வியை வாசிக்கிறேன். இந்து தேசம் முதல் எத்தியோபியா தேசம் வரைக்கும் உள்ள எத்தனை நாடுகளை அகாஸ்வேரு ராஜா அரசாண்டான்? இன்னொரு நாள், அடுத்த நாள், அடுத்த கேள்வியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.